பாஜக தூண்டிலில் சிக்கினாரா திமுக எம்எல்ஏ? கரூர் மாவட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பாஜகவில் இணைந்து பின்னர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக பேசப்பட்டு வருவதன் உண்மை நிலை குறித்து பார்க்கலாமா? கரூர் மாவட்டத்தில் கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது. இதனால் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இந்த மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். கரூரில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மின்சாரத்துறை அமைச்சராக உள்ளார். 2024 பார்லிமெண்ட் தேர்தலை குறிவைத்து தமிழக அரசியலில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் வெளிப்பாடே திமுகவின் வாக்கு வங்கியை சிதறடிக்கும் நோக்கில் அக்கட்சியின் நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கும் பணியை நடத்துகிறது. உதாரணமாக, சென்னையில் கூக செல்வம், மதுரையில் மருத்துவர் சரவணன் உள்ளிட்டோரை இழுத்து திமுகவின் இமேஜை உடைக்க நினைத்தது. ஆனால் ஒருவருடன் மட்டுமே தாக்குப்பிடித்த கூக செல்வம் மீண்டும் தாய் கழகத்திற்கே திரும்பினார். மருத்துவர் சரவணனும் விரைவில் திரும்புவார் எனவும் கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுமார் 24,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவரது தோல்விக்கு பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள சிறுபான்மையினர் வாக்குகளே காரணம் என்று கூறப்படுகிறது. அரவக்குறிச்சியை விட்டுவிட்டு குளித்தலை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தால் அண்ணாமலை நிச்சயம் வென்றிருப்பார் என்று பேசப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் ஒரு திமுக எம்எல்ஏ பாஜக பக்கம் சாய்கிறார். அதன் பின்னர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் வரும் இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று தகவல் பரவியது. அப்படி இருக்கையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ராஜினாமா செய்ய வாய்ப்பில்லை. கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி அங்கு அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பில்லை. மீதமுள்ளது குளித்தலை மற்றும் அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சி தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் மீண்டும் அங்கு பலப்பரீட்சை நடத்த பாஜக விரும்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மீதமுள்ளது குளித்தலை மட்டுமே. அண்ணாமலையின் அரசியல் குளித்தலை தொகுதியை நோக்கி உள் ளதை பார்க்க முடிகிறது. ஜூன் 3 கருணாநிதியின் பிறந்த நாள் அன்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 8ஆம் ஆண்டு நிறைவு விழா என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி குளித்தலையில் நடைபெற்றது. கரூரில் உள்ள பிற சட்டமன்ற தொகுதிகளில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடைபெறவில்லை. 1957 கருணாநிதி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான தொகுதி குளித்தலை தான். அதனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் குளித்தலை தொகுதி மீது எப்போதும் தனி கவனம் இருக்கும். தற்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மாணிக்கம். இவர் PUC வரை படித்துள்ளார். விவசாயம் மற்றும் தேங்காய் வியாபாரம் செய்து வருகிறார். பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த மாணிக்கம் குளித்தலை பேரூராட்சி தலைவர், நகர்மன்ற தலைவர் என படிப்படியாக வளர்ந்தவர். மாணவர் பருவம் முதலே திமுக மற்றும் கருணாநிதி மீது அதிக பற்று கொண்டவராக இருந்ததாலேயே அவருக்கு குளித்தலையில் வாய்ப்பு வழங்கினார் திமுக தலைவர் MK Stalin. குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஏராளமான கடன் பிரச்சனையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் கரூரை சேர்ந்த ராசம்மாளிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய எம்எல்ஏ மாணிக்கம் அப்பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளதாக தொடரப்பட்ட புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது பிடிவாரண்ட் வரை சென்றுள்ளது. இந்நிலையில் விருதுநகரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கத்திற்கு தமிழக முதலமைச்சர் MK Stalin சிறப்பாக கட்சி பணி செய்தமைக்காக விருது வழங்கினார். குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கும் கடன் பிரச்சனையை கையில் எடுத்து அவரை தூக்க நினைத்தாலும் அது நடக்காது என்றும், கரூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் எந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏவை வளைக்க முடியாது எனவும் கூறும் திமுகவினர், இது பாஜகவின் நூதன முறை அரசியல், இல்லாத கதையை பேசுவார்கள் என்று சாடியுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏக்கள் இருவர் எங்களுடன் தொடர்பில் உள்ளனர் என திமுக MP செந்தில்குமார் கூறியிருந்த நிலையில் பாஜக இப்படி ஒரு வினோத வதந்தியை பரப்பியிருக்கலாம் என்று உடன்பிறப்புகள் பேசி வருகின்றனர். எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வந்தே ஆக வேண்டும் இல்லையா
அதுபோல யார் பேசுவது உண்மை என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.